அது ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல. அது போட்டா உடம்பில காத்தே படாது. காத்து படலைனா வேர்க்கும். வேர்த்தா சொறி வரும். எனக்கு இப்ப வெறி வருது. இப்ப நான் எதை போட்டுக்கறது விளையாடுறேன். இதோ அற்புதமான கைத்தறி வேஷ்டியும் சட்டையும் வாங்கிச்சிருக்கேன். அதை போட்டுக்கங்க. இந்த சாக்கெல்லாம் எவர் சுமக்கிறது? இது சுமைனா நாமெல்லாம் பூமிக்கே சுமை. ஐயோ கண்ணா, என் கௌரவத்துக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நின்னா எப்படி? வேஷ்டி கட்டுறது கௌரவத்துக்கு குறைச்சல? காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அவரு நாலு முழு வேஷ்டியை கட்டிக்கிட்டு தான் 40 கோடி மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீங்க அனுபவிக்கிறது கூட அவர் வாங்கி கொடுத்ததுதான். அவர் நாலு முழத்தை கட்டிட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. நீ ஏன் சுதந்திரத்தை வாங்கிட்டு நாலு முழத்தை கொடுக்குறேன்னு சொல்றியா? இந்த பாரு, அவர் மகாத்மா, நான் மனுஷன். அத கூட பல சந்தர்ப்பங்கள்ல மறந்துறீங்களே. நீ என்ன விளையாடுறியா? எனக்கு உடம்பெல்லாம் குளிர்ந்து போய் என் உள்ள சூட் எடுத்து வா. என்ன என்ன இப்போ நான் உங்க மார்ல சாஞ்சி வச்சுக்கிறது உள்ள ஷர்ட் போட்ட மாதிரி இல்ல? இல்ல, உள்ள கோட்டு போட்ட மாதிரியே இருக்கு ஜெயா. பேசாம போய் அந்த வேஷ்டியும் சட்டையும் போட்டுக்குங்க. சரி சரி. என்னது டைனிங் டேபிள் கொண்டு மண் சட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? நீங்க சில ஹோட்டல்ல பார்த்தல ஸ்பெஷலா போட்டுப்பாங்களே மண் பானை சமையல், அதே மாதிரி மண் சட்டியில செஞ்சு சாப்பிட்டாதான் ருசியும் மனவுமா இருக்கும். கஞ்சி. கஞ்சியா? ஆமாங்க, அருமையான நொய்யரிசி கஞ்சி. இனிமே நீங்க இதத்தான் குடிக்கணும். கஞ்சி குடிக்கணும், எனக்கு என்ன தலையெடுத்தா? அட, இத நானா சொல்றேன், டாக்டர் சொன்னாருங்க. ஐயோ, நீங்க விருந்து சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு வயித்த கொதிக்கும். ஏன்? உங்களுக்கு ரத்த கொதிப்பாச்ச, அது அடங்குற வரைக்கும் நீங்க இதத்தான் குடிக்கணும். நான் குடிக்கிறேன் பாருங்க. சேர்ஸ்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குடிங்க, ஷாம்பேனை விட நல்லா இருக்கும். ஐயோ, வாடையே நல்லா இல்லையே. மூக்க பிடிச்சிங்க, மிளகாய கடிச்சிங்க, இன்னும் இல்லையான்னு கேப்பீங்க. முடியாது. ஐயோ, வாயெல்லாம் என்னவோ மாதிரி இருக்கு. இத கடிச்சிங்க. நீ இத கடிச்சு சிகரெட் குடு. ஐயோ, சிகரெட்டா? நீங்க தொடவே கூடாது. அதுக்கு என்ன? கேன்சர் வரும். ஏய், என்னது? டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் சொல்லிருக்காரு, டாக்டர் சொல்லிருக்காரு. என் கழுத்தா இருக்கிறாள், இவ கேப்பாரு இல்லையா? அக்கவுண்டன்ட், கேஷியர், செக்ரட்டரி. ஏன் இப்ப சிரிக்கிறேன்? இப்போ நான் தான் உங்களுக்கு பாய், அக்கவுண்டன்ட், கேஷியர், செக்ரட்டரி எல்லாமே. அவங்க எல்லாம் இங்க எல்லாருக்கும் நஷ்ட ஈடு கொடுத்து வேலையில இருந்தே நிறுத்திட்டியா? நீங்க மட்டும்தான் ஆள் குறைப்பு பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன்னா? நீங்க ஒரு மிஷினை கொண்டாந்து வச்சு ஆளுங்களை குறைச்சிட்டீங்க. நான் தான் ஒரு மிஷின் எங்க இருக்கேன்னு இருக்கிறத நாம ரெண்டு பேரு. நாம கெதுக்கு இத்தனை ஆளு? மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரியல. உன்னை என் மனைவின்னே என்னால நினைச்சு பார்க்க முடியல. வர வர உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. யார் வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு இப்படி பார்த்தா தெரியாது. இந்தாங்க, இதை வச்சு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். மேலெழுந்த வரியா தூரத்திலிருந்து எங்களை பார்க்காதீங்க. மேலிருந்து கீழே இறங்கி எங்க பக்கத்துக்கு வந்து நேருக்கு நேராக எங்களை சந்திச்சு எங்க குறைகள் என்னன்னு கேளுங்க. உங்களுக்காக எந்த விதத்திலையும் நான் கீழே இறங்கி வர தயாரா இல்ல. நீங்க மேலே இருக்கிற வரைக்கும் எங்க போராட்டமும் மேலே மேல வளர்ந்து வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி எத்தனையோ போராட்டங்களை நானும் சந்திச்சிருக்கிறேன். உங்களால கீழே இறங்கி வர முடியலன்னா எங்களால மேலே ஏறி வர முடியும். மிரட்டாத, சட்டப்படி நான் செய்தது நியாயம். அது சம்மதம் இல்லைன்னா நீங்களும் சட்டப்படி வாங்க. அனாவசியமா இங்க வந்து சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாதீங்க. சட்டப்படி உங்களை சந்திக்க எங்களால முடியாதா? அந்த அளவுக்கு போக வேண்டாம்னு தான் நேரடியா வந்திருக்கிறோம். சாதகமான பதில் கொடுத்தா சந்தோஷமா திரும்பி போயிடுறோம். நான் ஒண்ணு நீங்க வச்ச ஆள் இல்ல. நாங்க இல்லன்னா நீங்களும் இல்ல. நீங்க அசைக்க முடியாது. எங்களை நீங்க நசுக்க முடியாது. ஆத்திரம் முட்டாதீங்க, அடக்க பாக்காதீங்க. ரவுடித்தனமா செய்து காட்டணுமா? சுட்டு தள்ள சொல்லிடுவேன். சுட்டு பாருங்க. கலஞ்சு போங்க, இல்ல அதை நம்ம சமாளிக்க வேண்டி வரோம். நாங்களும் உங்களை சமாளிப்போம்.
முடியாது முடியாது முடியாது. குண்டு மழை பொழிஞ்சால அந்த பொந்தலி படங்கும். ஒரு பத்து பேர் செத்தாத்தான் இதுக்கு ஒரு பரிகாரமே கிடைக்கும். உங்களுக்கு ஏன் தரச வரி? எத்தனையோ பேருடைய உயிரை பிடிச்சுமா அந்த வரி இன்னும் அடங்கல. நியாயம் கேட்டு வந்தவங்களை நாளை மாறி சுட்டு தள்ளுங்களே, இது என்ன நியாயம்? வேலை குடுன்னு கேட்டு வந்தவங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம துப்பாக்கிக்கு காவு கொடுக்குறீங்களே, இது அநியாயம் அக்கிரமம். அந்த துப்பாக்கி தோல் மாறி உங்க பக்கம் திரும்பறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? குழு மாதிரி துடிச்சு விழுந்த அவங்க சிந்தனை ரத்த கடந்த நிச்சயம் நீங்க திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். பிளட் டெட் ஷுட் பி ரீபே மைண்ட் யூ. எஸ் எஸ் ஐ ஷல் ரீபே இட் வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை நீங்க அடைக்கலன்னா அந்த வட்டிக்கும் வட்டி போட்டு அவங்க வசூலிப்பாங்க. எனக்கு விரோதிகள் வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீதான் எனக்கு விரோதி. ஆமா, நான் சாதாரண விரோதி இல்ல, உங்க மிருகத்தனமான போக்குக்கெல்லாம் முதல் விரோதி. நீங்க திட்டம் போட்டு கட்டி இருக்கிற மனக்கோட்டைகளை எல்லாம் உடச்சி நொறுக்கி உங்க கோட்டத்துக்கே சமாதி கட்டணும் நினைக்கிற ஜென்ம விரோதி. இப்படிப்பட்ட ஒரு விரோதியினுடைய சுயரூபத்தை புரிஞ்சுக்காம வெளி வேஷத்துல மயங்கி உன்னை இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தது என் கொள்கைக்கே விரோதம். நீ ஒன்னு அப்படி விட்டு வைக்க கூடாது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துக்கும் அவமானத்துக்கும் வீழ்ச்சிக்கு நீதான் காரணம். யாருன்னு சொல்லு, உன் தம்பி யாருன்னு சொல்லு, சொல்லிடு. உன் நெஞ்ச கிழிச்சு அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு முன்னால நீயே சொல்லு, சொல்லு. என்ன சிரிச்சு மயக்க முடியாது? உன் சிரிப்புல நான் மயங்கின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. மரியாதையை சொல்லு, யார் நீ? நான் உங்க மனைவி. இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சிருவதா மனைவி? நீ என் வீட்டுக்கே நெருப்பு வச்சு அந்த நெருப்புல என்னையே பிடிச்சு தள்ளி அடிச்சு வந்தவன் நீ என் மனைவியே இல்ல. அப்படி சொல்லிட்டா எப்படி? நான் உங்க மனைவிதான் நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட சாட்சி இருக்கு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து அந்த மனசாட்சி நான் உங்களுக்கு மனைவி இல்லைன்னு முடிவு கட்டிட்டா நானும் அதை மறுக்கல. உனக்கு அவ்வளவு நெஞ்ச அழுத்தமா? அந்த கலகக்கார கூட்டத்துக்கு ஆதரவா இருக்கிற கல் நெஞ்சுக்காரியான உன்னை என் கையாலேயே அடிச்சு உருத்தனையாம ஆக்கி அந்த கூட்டத்துக்கு மத்தியில விட்டு எரிஞ்சிடுறேன். உன்னை கல்யாணம் செய்துகிட்ட பாவத்துக்கு அதான் சரியான பிராயச்சித்தம். முதலாளி, நாள் வரைக்கும் நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கெல்லாம் சிகரமா? உத்தமமானவனுடைய ஒரே பிள்ளையோட உசிரியை குடிச்சிட்டேன், இதுக்கு தண்டனா கிடைக்குமே தவிர பிராயச்சித்தமே கிடைக்காது. உன்ன போல உள்ளவங்க ஊரடிச்சு உலையில போட்டு சொத்து சேர்க்கறதெல்லாம் தன்னுடைய வாரிசுக்காகத்தான் சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த வாரிசையே அடிச்சுட்டு சொத்தை பாதுகாக்க நினைச்சிட்டியே. தன்னுடைய தகப்பன் ஒரு இதயம் இல்லாதவன் நிரூபிக்கிறதுக்காகத்தான் துப்பாக்கி குண்ட தான் இது எத்தனை ஏந்தியை உயிர் தியாகம் பண்ணிருக்கிறான் உன் புள்ள. அவன் முகத்தை பாரு, பாரு முகத்தை. இதில் இருக்குதே கேள்விக்குறி, இதுக்கு என்ன அர்த்தம்? இவனெல்லாம் ஏண்டா இத்தனை நாள் விட்டு வச்சீங்க? இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு விட்டு வைக்க போறீங்க? அதான் அர்த்தம். அக்கிரமத்தெல்லாம் ரத்தன கம்பளத்துல போட்டு மூடி வச்சிருக்கிற நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு இல்லைனாலும் உனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய பிள்ளைக்கு நீயே நெருப்பு சட்டி எடுத்துட்டு கொள்ளி வைக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது அப்படின்னு கேட்க போதே கேள்வி உன்னோட சமூகம். அதுக்கு நீ பதில் சொல்லணும், சரிதா? ஏழைங்க உழைப்பெல்லாம் காகிதம் ஆக்கியவங்க ரத்தத்தை மையாக்கி அடித்து வச்சிருக்கிறிய கத்த கத்தியா நோட்டு அதெல்லாம் மூட்டையா கட்டிக்க, உடனே புறப்படு. அதையே செதையா அடிக்கி அதுல உன்னுடைய ஒரே பிள்ளைய படுக்க வச்சு உங்கையாலே நெருப்பு வச்சு கொளுத்து. அது வரைக்கும் உன்னை விட்டு வைக்கிறோம், நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்குவோம்.